உணவகங்களில் புகைப்பிடிப்பதற்கான தடை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் அதற்கு தனி இடம் அமைக்கும் நடவடிக்கை அவசியமற்றது என்று பிரேஸ்மா எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர் சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது உணவகங்களில் குறிப்பாக குறுகிய இடங்களில் உள்ள உணவு கடைகளில் புகைப்பிடிப்பதற்கு தனி இடம் ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று சுகாதார அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது இந்நிலையில் புகைப்பிடிப்பதற்கு தனி இடம் அமைக்கப்பட்டால் மக்களின் சுகாதாரமும் உணவகங்களின் தூய்மையும் பாதிக்கப்படும் என்று பிரேஸ்மா தலைவர் டாக்டர் ஜவஹர் அலி தைப்கான் எடுத்துரைத்தார் ஏற்கனவே உணவகங்களில் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் உணவகங்களின் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்து வருவதாகவும் மீண்டும் அதன்

இந்த காலகட்டத்தில் வந்து சடங்கி வந்து நம்ம யூத்தன் பண்றது வந்து தேவையில்லாத விஷயம் முன்னதாக உணவகங்களில் மக்கள் புகைப்பிடித்தால் சம்பந்தப்பட்ட நபர் மட்டுமல்லாது உணவக உரிமையாளருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது இதற்கிடையில் புகைப்பிடிப்பதற்கு தனி இடம் அமைக்கப்படுவதற்கு பதிலாக புகைப்பிடிப்பதற்கு முழு தடை இருந்தால் எந்த தரப்பினருக்கும் பாதிப்பு இல்லை என்ற ஆலோசனையையும் ஜவஹர் அலி முன்வைத்தார் இப்போ என்ன ஆகுதுண்டா கே கேஎம்மோட ஆஃபீஸ் என்ஃபோர்ஸ் பண்ண போகும்போது வந்தாங்கண்டா ஸ்மோக்கர்ஸ்க்கு ஒரு கொம்பான் கொடுத்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் எங்களுக்கும் ஒரு சமான் கொடுத்துங்க தீண்டிஸ்வானி சண்டை க்ளாஸ் தி கே பிளஸ் பாயிண்ட் ஒன்லேருந்து கண்டு கக்கால் மஹலாங் பிளங்கல் மிரொக்கு இதெல்லாம் பெர்மிஸ் அந்த இதில் போட்டு தர்றாங்க அதில் நாங்கள் கோர்ட்டில் போய் ஒரு ஆயிரம் ரூபாய் சமான் கட்டணும் வேணா நீங்கள் சார் திரும்பி ஸ்மோக்கிங் ஏரியாலாம் கொடுக்கறதோட வை டோன் இது போன்ற நடவடிக்கைகளில் இதர நாடுகளின் விதிமுறைகளை அரசாங்கம் ஆராய்ந்து பார்க்கலாம் என்றும் ஜவஹர் அலி கூறினார் நம்ம சிங்கப்பூர் போனாலும் தோத்தல்லாம் மாறிடுறோம் கண்டிப்பாக முதல்ல அங்கே போய் குப்பையை கீழே போட மாட்டோம் ஓவர் ஸ்பீட் பண்ண மாட்டோம் சிகரெட்டு கண்டிப்பாக முதல்ல குடிக்க மாட்டாங்க இடத்துல நம்மளும் அந்த மாதிரி கல்ச்சரை வந்து அடாப்ட் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் எனவே எந்த ஒரு முடிவும் மக்களின் நலன் மற்றும் சுகாதாரம் கருதி இருக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்